12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியாகிறது. கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற்றன. இதில் 866,934 மாணவர்கள் தேர்வை எழுதினர். இந்த தேர்வு முடிவுகள் 8 மணியாச்சு, என்னம்மா தூங்கிட்டு இருக்க? இன்னைக்கு உன்னோட ரிசல்ட் மறந்துட்டியா? சீக்கிரம் எந்திரி. தேர்வு முடிவுகளை உடனடியாக அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தேர்வுத்துறை இணையத்திலும் பள்ளிகளிலும் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை அறியலாம். 12ஆம் வகுப்பு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை வரும் 21ஆம் தேதி www.dge.tn.nic.in என்ற இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மறுக்கூட்டல் செய்யவும் விடைத்தாள் நகல் பெறவும் வரும் 4 முதல் 19 வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. ரிசல்ட் எனக்கு பாருடா, நம்பர் சொல்றா, 18 30 108. ஏய் சூப்பர்டா, எத்தனை மார்க்குடா? 1138 மார்க்குடா. சூப்பர்டா. டேய், அடுத்து என்ன பண்ண போற? டாக்டர் படிக்க ஆசை, நீட் எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன். சூப்பர்டா, நாளைக்கே கோச்சிங் சென்டர் சேர்ந்துரு. இல்லடா, வீட்டில் கஷ்டம், அப்பாவுக்கு வேற வாங்க முடியல, வீட்டிலேயே தான் படிக்கணும். சரி சரி, படி. MBBS, BDS படிப்புகளுக்கான நீட் தேர்வு மே 6ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
கிட்டத்தட்ட 13 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதியிருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வினுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இந்த வருஷத்துல என்ன மாதிரியான கட் ஆஃப்லாம் மாறி இருக்கிறது, இது மருத்துவர் ஆகக்கூடிய அந்த கனவோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற தொடர்பாகத்தான் விவாதிக்கிறோம். என்னன்னு பாரு. பாலுக்கு அழும் குழந்தை, கல்விக்கு அழும் மாணவன், வேலைக்கு அழும் இளைஞன், இவர்கள் இல்லாத இந்தியாதான் சுதந்திர இந்தியா. பகத்சிங்.